பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என வயதைக் கொண்டு பெண்ணின் ஏழு பருவங்களை குறிப்பிடுகிறது தமிழ் சமூகம். ஏழு பருவங்களிலும் ஒரு பெண் சந்திக்கும் சவால்கள் அவர்களை சாதனையாளர்களாக மாற்றிவிடுகின்றன. அந்த வகையில் திருப்பூரைச் சேர்ந்த 82 வயதான பாட்டி கிட்டம்மாள் ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடித்ததன் மூலம் இன்று இளைஞர்களுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து வருகிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள், இவரது மகள் தேவி மற்றும் பேரன்கள் ரித்திக், ரோஹித் ஆகியோர் பல்லடத்தில் வசித்து வருகின்றனர். ரோஹித் மற்றும் ரித்திக் ஆகியோர் தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில், வார இறுதி நாட்களில் பாட்டி கிட்டம்மாள் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு வரும்போது தனது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார். இரண்டு பேரன்களின் உதவியால் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் பேரன்களோடு உடற்பயிற்சி கூடத்திற்கும் சென்றுள்ளார். அங்கு 25 நாட்கள் பளு தூக்கும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார். பாட்டியின் ஆர்வத்தைக் கண்டு உடற்பயிற்சியாளர் சதீஷ் பாட்டியை கோவையில் கடந்த மே 1 இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த போட்டியில் பெண்களுக்கான பளு தூக்கும் பிரிவில் பங்கேற்ற பாட்டி கிட்டம்மாள் 50 கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே 5 இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். ஒரு நாள் எங்க பாட்டி நீங்க ஜெயிப்பீங்களா, நான் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் ஜாமி அப்படின்னு கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனாங்க. 47 கிலோ வெயிட்டு தூக்கணுங்க. அப்புறம் தூக்கி அதுல இதாகிருந்து 2 வந்து என் பாட்டி இன்னொருக்க கூப்பிடுறாங்க வரேன்னு, வாரன் ஜாமி அப்படின்னுங்க. அப்புறம் போனேன், கவுண்டர் மலையும் போனேங்க. 50 கிலோ தூக்கணும் ஜாமி, தூக்கிட்டு பேரும்புகளும் பேரு சர்டிஃபிகேட் கட்டி இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சபரீஷ்.